ஐரோப்பாவின் கருங்கடலில் தங்கள் கண்காணிப்பு ட்ரோனை ரஷ்ய போர் விமானம் வீழ்த்தியதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் வகை ஆளில்லா ட்ரோன் கருங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணியில் இருந்தது. அப்போது ரஷ்யாவின் SU-27 போர் விமானம் அதன் மீது மோதியதாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு குழு செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். தங்கள் ட்ரோனை இடைமறித்து அதன் மீது எரிபொருளை கொட்டியதோடு மோதி வீழ்த்தியதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற ரேஸ்கார் டிரிப்டிங்கை சைக்கிளில் மேற்கொண்டு இளம் சிறுவர்கள் அசத்தி வருகின்றனர். டிரிப்டிங் என்பது முன் சக்கரத்தை நகர்த்தாமலேயே பின் சக்கரங்களை பக்கவாட்டில் திருப்பி உராய்வை கட்டுப்படுத்தும் சாகச கலையாகும். ஜோகனஸ்பர்க்கில் ரேஸ்கார்கள் டிரிப்டிங்கை காண வந்த பார்வையாளர்கள் சிறார்களின் சைக்கிள் டிரிப்டிங்கை கண்டு அசந்தனர்.